வணக்கம். அம்மு கவி சமையலில் இன்றைக்கு தக்காளி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் காய்கறி எதுவும் இல்லாட்டின்னா இந்த தக்காளி கிரேவி உடனே செஞ்சிடலாங்க. இது ரொம்ப சிம்பிள். இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு 8 தக்காளி எடுத்துக்கோங்க, அதாவது ஒரு 1/2 கிலோ தக்காளி. அதில் பாதி தக்காளியை நல்லா சிறியதாக நறுக்கி வச்சுக்கோங்க. மீதி இருக்க பாதி தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். ஒரு பெரிய வெங்காயம், 6 பூண்டு, 1/2 இன்ச் இஞ்சி. பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது மூணையும் சிறியதாக நறுக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதில் 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் வந்து நம்ம நார்மல் மிளகாய்த்தூள். அப்புறம் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் கடலை மாவு, 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு தாளிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் கறிவேப்பிள்ளை, 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா கடைசியில் கொஞ்சம் நாட்டுச்சக்கரை சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் அதுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிக்கணும். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் கறிவேப்பிலை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்க்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் அதை நல்லா வதக்கணும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி இதை சேர்த்து நல்லா வதக்கணும். அதோட அந்த பச்சைவாடை ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இதோட மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் இது மூணையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை சேர்க்கணும். சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 சில நிமிடங்கள் மட்டும் நல்லா வதக்கிட்டு 1/2 டம்ளர் தண்ணீர் சேர்த்து கடாயை மூடி 5 நிமிடங்கள் வந்து வேக வைக்கணும். நல்லா கொதிக்க விடணும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கடாயை ஓப்பன் பண்ணி 1 நிமிடம் மட்டும் நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளியை இதோட சேர்க்கணும். இதோட சேர்த்து 1 or 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். உப்பு காரம்லாம் கொஞ்சம் சரி பார்த்துக்கலாம். இப்போது 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் கடலை மாவையும் சோம்புத்தூளையும் சேர்த்துக்கணும். மறுபடியும் கடாயை மூடி 3 to 5 மினிட்ஸ் வந்து வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 to 3 மினிட்ஸ் கழித்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியதாங்க. அருமையான தக்காளி கிரேவி ரெடி. காய்கறி எதுவும் தேவையில்லை, ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. சீக்கிரமே செஞ்சிடலாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நம்ம இதை தொட்டுக்கலாம். ஓகே, தக்காளி பற்றி 1 சில விஷயங்கள் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். தக்காளியை வந்து முதன் முதல்ல உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் வந்து அமெரிக்கர்கள் அப்படின்னு வரலாறு சொல்லுது. இவங்கள்ட்ட இருந்து தான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து வாங்கி அவங்களில் வந்து பயிரிட்டிருக்காங்க. இதில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க தக்காளியோட அழகை பார்த்துட்டு ரொம்ப அட்மையர் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப சோப்பு கலர் இருந்தோன்னே எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்திருக்கு. இது வந்து எதுவும் பாய்சனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப தயங்கியிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் பெரிய பெரிய பணக்காரவங்கள்லாம் ஹை லெட் கண்டென்ட் உள்ள பிளேட் வந்து யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க. அந்த பிளேட்டில் தக்காளி சமைச்ச உணவை சாப்பிட்ட உடனே என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த தக்காளியில் இருக்க ஆசிடும் அந்த லெட் கண்டென்ட்டும் சேர்ந்து கொஞ்சம் விஷமாக மாறியிருக்கு. அப்போ இது ஆபத்தான விஷயம் இல்லையா? அதனால அந்த ரிச் பீப்புள் வந்து அந்த பிளேட்டில் மறுபடியும் தக்காளியில் சமைச்ச உணவை சாப்பிட்ட உடனேவும் அது விஷத்தன்மை ஜாஸ்தியாகி சில பேர் அதில் இறந்தே போயிட்டாங்கங்க. இதை பார்த்தவனையும் பணக்கார மக்களுக்கு தக்காளி சாப்பிட்ற ஆசையை விட்டு போச்சு. ஆனால் அடித்தட்டு மக்களுக்கு, அதாவது ஏழை மக்களுக்கு வந்து தக்காளி சாப்பிட்டோன்னே எதுவுமே ஆகலை. அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக வேற இருந்திருக்காங்க. இது என்னடா ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆராய்ஞ்சு பார்த்துருக்காங்க. இந்த புவர் பீப்புள் எல்லாருமே வந்து மரத்தாலான தட்டை வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதில் தக்காளியில் செஞ்ச உணவை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு எதுவுமே ஆகலைங்க.
பாருங்களேன், இயற்கையில் கிடைக்கிற உணவுப் பொருட்களோ அல்லது வேறு பொருட்களோ நம்ம அப்படியே யூஸ் பண்ணோம்னா நமக்கு உடம்புக்கு எதுவுமே ஆகிறது கிடையாது. இது ஒரு நல்ல உதாரணங்க. நமக்கு கிட்டத்தட்ட 300 வருடங்களா பணக்கார மக்கள் பயந்துட்டு சாப்பிடாம இருந்திருக்காங்க, ஆனா ஏழை மக்கள் மட்டும் தக்காளியை சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. ஆரம்ப காலத்துல தக்காளியில அதிக அளவு புளிப்புத்தன்மை இருந்திருக்கு. இப்ப அதை கொஞ்சம் கொஞ்சமா நவீன யுகத்துல எல்லாத்தையும் மாத்தி புளிப்புத்தன்மையை இல்லாம ஆக்கிட்டாங்க நம்மளோட தக்காளியில, நாட்டு தக்காளியில. இதுதான் தக்காளி பிறந்த கதை. நீங்களும் வீட்டில் இந்த தக்காளி கிரேவி செஞ்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நாளை மீண்டும் இதே போல் ஒரு சிம்பிள் ரெசிபியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். அளவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்கள்.